நான் செத்தாதான் உனக்கு என் அருமை தெரியும் அப்படின்னு நிறைய பேர்த்தோட நாவல இருந்து இந்த வார்த்தை உங்க மண்ணுக்கு இருக்கிறவங்க கிட்ட சொல்லி பழக்கமா உங்களுக்கு. அப்பனா இந்த வீடியோ உங்களுக்கு தான். இன்னைக்கு நான் செத்தாதான் உனக்கு என் அருமை தெரியும் அப்படின்ட்டு சொல்றவங்க கிட்ட ஒன்னையும் ஒன்னு மட்டும் சொல்றேனே, இன்னைக்கு நம்ம செத்துட்டோம் அப்படின்னா நம்ம வீட்டுல இருக்கிறவங்க மூணாவது நாள் காரியம் செய்வாங்க, பதினாறாம் நாள் காரியம் செய்வாங்க, முப்பதாம் நாள் காரியம் செய்துட்டு நம்மளோட போட்டோவை கூட மாட்டி வைக்க கூடாது அப்படின்ட்டு சொல்லிடுவாங்க. சில வீட்டுல பல வீட்டுல அதை மாட்டி வச்சு சில பேரு அழுவாங்க. ஆனா இது எத்தனை நாள்? ஆனா நம்ம வாழ்றப்ப எப்போதுமே நமக்காக வாழாம முன்னுக்கு இருக்கிறவங்களுக்காக வாழ்ந்துகிட்டு தான் இருக்கும். ஆனா நம்ம இறந்துட்டு பிறகு நமக்காக யாரும் சாவ போறது கிடையாது. இதுதாங்க வாழ்க்கை. எப்போதுமே ஒருத்தவங்களுக்காக வாழ்ற நம்ம நமக்காக யாராச்சும் இருக்காங்களா அப்படின்ட்டு நீங்க இறந்த பிறகு உங்க பின்னால யாராச்சும் வராங்களான்னு கேட்டீங்கன்னா யாருமே கிடையாது. ஆனா வாழ்க்கைன்றது அற்புதமானது தானே. முன்னுக்கு இருக்கிறவங்களுக்காக கவலைப்படுறதை விட்டுட்டு ஏங்க உங்களுக்காக வாழக்கூடாது? எதுக்கு உங்களோட கோபத்துல நான் செத்தாதான் உனக்கு என் அருமை தெரியும் அப்படின்ட்டு சொல்ற உங்களுக்கு இது கொஞ்சம் மாத்தி சொல்லுங்களேன். நான் வாழ்ந்த காட்டிட்டு அப்புறம் பிறகு உனக்கு என்னோட அருமை தெரியும்ட்டு செஞ்சு பாருங்க. வாழ்றப்பயே நீ யாருன்னு காட்டிட்டா இறந்த பிறகு அவங்க உங்களை புரிஞ்சுக்கிட்டா என்ன, புரிஞ்சுக்கலன்னா என்ன? தவறாக இருந்தால் மன்னித்துக் கொள்ளுங்கள். நான் உங்கள் நியாயம். நன்றி.